ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம பைத்தானுடைய டிசிஷன் மேக்கிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ தி ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து டெர்மினேட்டர் அப்ளிகேஷனை வச்சு நம்ம மல்டிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒரே அப்ளிகேஷனில். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இஃப் எக்ஸாம்பிள் டாட் பிவைல நான் வந்து இந்த கோட் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் பேங்க் யூசர் மின் பைத்தன், அதாவது எங்கே இன்ஸ்டாலில் இருக்கும் பைத்தன். நெக்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள், அதுக்கு ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இந்த ட்ரூ பார்த்திங்கன்னா ஒரு கலரில் ஹைலைட்டாக இருக்குது, ப்ளூ கலரில். ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ்ட் வேர்ட், ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எப்போவுமே பூலியன் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான். இங்கே ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கணும், இங்கே வந்து ஒரு சிங்கிள் டேப் இருக்குது. ஸோ இது தான் இன்டென்டேஷன் சொல்லுவோம். இதை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரு பிளாக், அதாவது இது வந்து இஃப் பிளாக்னு சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் கோடு வந்து இஃப் பிளாக். ஸோ ஒரு பிளாக்குக்குள்ளே போனோன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் வச்சு தான் போகணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பைத்தன் இஃப் எக்ஸாம்பிள் 1.py இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு, கங்க்ராட்ஸ், யூஆர் சைபர் பிளாக் சப்ஸ்கிரைபர். இது ஏன் வந்துருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் வந்து ஒரு ட்ரூ வேல்யூ. ஸோ இங்கே வந்து ட்ரூ எவால்யூட் ஆகுது, ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ அதுக்கே இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸ் வேல்யூ வந்து அசைன் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், அதை நான் ரைட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டே வரல. இந்த ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ்ன்னு வந்திருக்கு, ஆனால் இங்கே வந்து வரல. ஏன்னா இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாக்குள்ளே இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் நம்பர் வந்து ஈவனாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இஃப் எக்ஸாம்பிள் 2 உடைய கோடு இது. ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் அப்படிங்கிற வேரியபிள், அதுக்கு வந்து 100 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு நம்பர் வந்து ஈவன் ஆனால் எப்போ சொல்ல முடியுதுன்னா இஃப் அ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2, அதை வந்து ஈவன் சொல்கிறோம். அதுதான் பேசிக் மேக்ஸ், ஈவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ அதை தான் நாங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இஃப் நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2, மாடுலஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. மாடுலஸ் வந்து ரிமைண்டர் வந்து 0 கொடுக்கும், அதாவது பர்ஃபெக்டாக டிவைட் ஆச்சுன்னா. டிவிஷன் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ இங்கே நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 0 இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் ஈவன், அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பரை 2 டிவைட் பண்ண முடியுது. ஸோ அதனால் நம்பர் இஸ் ஈவன். ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா இந்த டோட்டல் இதை வந்து 3 டைப்ஸாக நம்ம வந்து இதை பிரேக் டவுன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நம்பரில் 100 இருக்கு, 100 மாடுலஸ் ஆஃப் 2 வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு அவுட்புட் வரும். அந்த 0 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் எப்போவுமே பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுவோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ 0 ஈக்குவல் டு 0 ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு அவுட்புட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது ஒரு ஆட் நம்பர் கொடுக்க போகிறேன், 101 அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், ஒன்றுமே ப்ரிண்ட் ஆகலை. ஏன்னா ஃபால்ஸ் ஆகிருக்கு, ஏன்னா நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 இதுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் 1 வந்திருக்கு.
அதை நம்ம இங்கே பார்க்கலாம். 101 மாடுலஸ் ஆஃப் 2 1 வந்திருக்கு. ஸோ இந்த 1 = 0 அப்படின்னு பார்த்தோன்னா ஃபால்ஸ் அவுட்புட் வருது. ஸோ இஃப் ஃபால்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து இஃபெல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணுறான். இப்போ சப்ஸ்கிரைப் அந்த வேல்யூக்கு ட்ரூ அசைன் பண்ணுறேன். அதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே என்னாச்சுன்னா இஃபெல்ஸில் என்னன்னா இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா வேறு எதுனா ஃபால்ஸ் ஆச்சுன்னா செகண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ்டு வேர்டு எல்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அது யூஸ் பண்ணணும். ஸோ எல்ஸ் கண்டிஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இங்கே எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 2 வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்மளுக்கு கங்க்ராட்ஸ், யூ ஆர் சைபர் லெவல் சப்ஸ்கிரைபர்ன்னு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதே இங்கே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா யூ டிட் நாட் சப்ஸ்கிரைப் இட், அதாவது இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் பிளாக் போயிருக்கு. ஸோ இது வந்து இஃபெல்ஸ். ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சேம் எக்ஸாம்பிள் தான். ஒரு நம்பர் வந்து 2 டிவிசிபிள் ஆச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். சப்போஸ் அது டிவைட் ஆகலைன்னா அது வந்து ஆட் நம்பர். ஸோ அதை வந்து சிம்பிளாக எல் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி 100 ஒரு நம்பருக்கு 100 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் வந்து ஈவன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ஃபால்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்பர் வந்து 101 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகும், நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் ஆட். ஸோ இதுதான் இஃபெல்ஸ். இஃபெல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்னா அவ்வளோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு இஃப் பிளாக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்கும். ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்குது, இதுக்குள்ளே இன்னொரு இஃப் பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இன்டென்டேஷன் கரெக்டாக கவனிங்க. இங்கே ஒரு சிங்கிள் டேப் இருக்குது. ஸோ இது ஒரு சிங்கிள் டேப் இருக்குது, இதுக்குள்ளே இன்னொரு பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 2 கொடுக்கணும், அதாவது படிக்கட்டு மாதிரி போயின்னா இருக்கணும். ஒரு பிளாக் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு டேப் கொடுத்தே ஆகணும். ஸோ இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு 2 கொடுத்துருக்கான். வாட்ச்டு வீடியோஸ் அப்படின்னு வேரியபிளுக்கு 2 கொடுத்துருக்கான். ஸோ இந்த கண்டிஷன் 2 ஆச்சுன்னா கங்க்ராட்ஸ், யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இஃப் வாட்ச் வீடியோஸ் 2 இருந்துச்சுன்னா தேங்க்ஸ், கீப் வாட்சிங் அப்படின்னு வரும். ஸோ பைத்தன் நெஸ்டடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ட்ரூ, அதனால தான் நம்மளுக்கு 2 பிரிண்டாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சேம் எக்ஸாம்பிள் தான். ஃபஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஃப் நம்பர்
ஈவனா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்படி ஈவனாக இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இஃப் நம்பர் மாடுலஸ் ஆஃப் 4, அதாவது அந்த நம்பர் வந்து 4 டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். எல்ஸ் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 நம்பர் வந்து ஈவன், ஸோ இது பிரிண்டாக இருக்குது, அதாவது நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் மாடுலஸ் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, ஏன்னா 10 வந்து 4 டிவைட் பண்ண முடியாது, ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அதனால் எல் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு பிரிண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லெவலுக்கு நீங்கள் வந்து ஒரு இஃப்புக்குள்ளே ஒன்று, அதாவது ஒரு பெட்டிக்குள்ளே இன்னொரு பெட்டி, அதுக்குள்ளே இன்னொரு பெட்டி, இதே மாதிரி நிறைய வச்சுக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை மூணும் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒன்லைனர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிறைய லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எழுதுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் இஸ் ஈவன். ஸோ இது எழுதுறதுக்கு நம்மளுக்கு 2 லைன்ஸ் தேவைப்படுச்சு. ஆனால் இதை நம்ம ஒரே லைனில் எழுதிடலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்பிரிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ஏக்கு வந்து நான் 100 அப்படின்னு ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ஈவன் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். எப்போன்னா இஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈவன், எல்ஸ் ஆட். இப்போ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஈவன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஏக்கு வந்து 100 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பைத்தன் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா இந்த இஃப் கண்டிஷனை வேல்யூட் பண்ணோம். இஃப் ஏ அதாவது 100 மாடுலஸ் ஆஃப் 2 0 நமக்கு ரிசல்ட் வரும். இஃப் 0 ஈக்குவல் டு 0 ட்ரூ வரும், அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. எப்போவுமே இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த லெஃப்டில் இருக்கிற வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் கண்டிஷனுக்கு போய் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து இந்த இஃபில்ஸோடைய எக்ஸாம்பிளோட ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் ஆஃப் கோடில் எழுந்திருக்கோம். ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரே லைனில் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஒன் லைனர். ஸோ டிசிஷன் மேக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து வைல் லூப். ஸோ குவிட் பண்ணிவிட்டு நான் வேறு டைரக்டிக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் வைல் எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், அதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு நம்பர் இருக்கு, நம்பருக்கு வேல்யூ வந்து 10. ஸோ வைல்லையும் இட் இஸ் சிம்லர் டு இஃபெல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான், எப்போவுமே வைல்க்கு வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் இருக்கணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 10 இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பார்க்குது, அதாவது ரிலேஷனல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ 10 இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கம்பேர் ஆகும்.
ஸோ ட்ரூ அப்படின்னு ரிசல்ட் வரும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஐ லைக் சைபர் பிளாக் ஒன் அந்த நம்பரை ப்ரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்பர் வந்து இன்டிஜர் டேட்டா டைப், இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இன்டிஜரையும் ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்டிஜராக வந்து நான் ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. எப்போவுமே எதுனா ரெண்டு வேல்யூஸை சேர்க்கணும்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு செவல் வேக்கோல் 10 times அப்படின்னு ப்ரிண்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த லைனுக்கு போய் நம்பர் மினிசிபல்ஸ் 1, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி கூட எழுதலாம், நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் மைனஸ் 1. ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்ன மாதிரி இது வந்து ஆப்டிமைசேஷன். ஸோ நம்பர் மைனஸ் ஈக்குவல்ஸ் 1 வந்து ஷார்ட் ஃபார்ம். ஸோ இப்போ வந்து 9 ஆயிடுச்சு, 9 இஸ் கிரேட்டர் தென் 0, ட்ரூ. ஸோ ஐ லைக் சைபர் பிளாக்ஹோல் 9 times, அது ப்ரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்பர் மைனஸ் 1, 8 ஆகிடும், 8 இஸ் கிரேட்டர் தென் 0, ட்ரூ. ஸோ மறுபடியும் அது ப்ரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி 8 7 6 5 4 3 2 1 வந்துட்ட உடனே, ப்ரிண்ட் ஆன உடனே இந்த நம்பர் மைனஸ் 1, அதாவது 0 ஆகிடும். ஸோ 0 greater than 0 கண்டிப்பாக ஃபால்ஸ். ஸோ வைல்ட் லூப்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், அதாவது ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து வைல்ட் லூப், அதாவது ஒரு கண்டிஷன் எவ்வளோ நேரம் ட்ரூவாக இருக்கோ அவ்வளோ நேரம் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கமெண்ட் பண்ணி விட்டேன்னா, ஹேஷ் போட்டு நான் இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண இது வந்து இன்ஃபைனட் லூப் அப்படின்னு சொல்லுவோம், ரன் ஆகிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா 10 10 10 அப்படியே தான் இருக்குது, ஏன்னா நம்ம இங்கே மைனஸே பண்ணல. ஸோ எப்போவுமே இந்த கண்டிஷன் ட்ரூலியாக இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகினா இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணால் இன்டர்ப்ட் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதை வந்து இன்ஃபைனட் லூப்னு சொல்லுவோம். எப்போவுமே இந்த கண்டிஷனை வந்து அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே லூப்பில் இருக்கும்போது எதனா ஒரு கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் பேசிக். ஸோ வைல்ட் லூப் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓபன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபார் லூப், இதை சேஞ்ச் பண்ணி, அதாவது இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, லைன்ஸ் வந்து ரெண்டே லைனில் முடிஞ்சு வைல்ட் லுக் கம்பேர் பண்ணால். ஸோ வைல்டுக்கும் ஃபார்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ இன்னும் வந்து நம்பர் வந்து 10 அப்படின்னு செப்பரேட்டாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து இனிஷியலைஸ் பண்ணோன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷனுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ரேஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரேஞ்ச் அப்படின்னா என்ன, ஒரு 0 to 10, அதாவது 0 to 10 மட்டும் ஒரு ஒரு வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ணின்னு இதை ப்ரிண்ட் பண்ணணும். அதாவது ப்ரிண்ட் ரேஞ்ச் 0 to 5 மட்டும் 1 by 1 ப்ரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இந்த லிஸ்ட்டை நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட் டேட்டா டைப். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் சொன்ன போடுவோம், 10 15, ஸோ அவ்வளோ வேல்யூஸ்க்கு லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 15 மட்டும் எனக்கு 1 by 1 இன்க்ரீஸ் வேணாம், ஸோ 2 2 வேணும் அப்படி வேணும்னா
பாருங்கள் 0, 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படின்னு வந்திருக்கு. இல்லை எனக்கு 5, 5 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி கொடுக்கலாம். ஸோ 0, 5, 10 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ பை டிஃபால்ட்டாக இதை நீங்கள் கொடுக்கலன்னா பைத்தன் வந்து பை டிஃபால்ட்டாக 1 இன்க்ரிமெண்ட்டாக வச்சுன்னா 0, 1, 2, 3, 4 அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லிஸ்ட்டில் 1 by 1 நான் வந்து நம்பருக்கு அசைன் பண்ணி அதை வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் சைபர் கிராஃபு 0 times, 1 times, 2 times, 9 times மட்டும் வந்திருக்கு. ஏன்னா ரேஞ்ச் வந்து 0 to 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 0 ஸ்டார்ட் ஆகி 9 முடியும், 10th நம்பர் எடுத்துக்காது. ஏன்னா 0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 to 9 வந்து ஆல்ரெடி 10 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 2 இன்க்ரிமெண்ட்ஸில் ப்ரிண்ட் ஆகும். எங்கே பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8. ஸோ இது வந்து ஃபார் லூப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எப்பவுமே லூப்ஸில் இருக்கும்போது சில சமயம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது பிரேக் ஆகி வரணும் இல்லை கண்டினியூ பண்ணணும். இந்த பிரேக் கண்டினியூ அப்படின்னா என்னான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரேக். ஸோ பிரேக் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ பிரேக் கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிடும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி வெளியே வந்துடும். அதாவது ஃபார் லூப்பில் இருக்கிற பிளாக்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்பர் இன் ரேஞ்ச் 0 to 10 இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 1, அதாவது 10 நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணேன், நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் வந்து 0 இருக்கும். ஸோ இங்கே ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லைக் சேவர் லெவல் 0 times. ஏன்னா ஃபஸ்ட் டியூரேஷனுக்கு வந்து நம்பர் வந்து 0 இருக்கும், நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ப்ரிண்ட் ஐ லைக் சேவர் லெவல் 0 times அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1 ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், இது ப்ரிண்ட் ஆகும். அதே மாதிரி 2, 3, 4 ப்ரிண்ட் ஆகும். ஸோ நம்பர் வந்து 5 ஆகிட்ட உடனே, நம்பர் இஸ் 5, நான் இப்போ பிரேக் பண்ண போகிறேன், அப்போ நம்பர் இஸ் 5 பிரேக்கிங் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரேக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், திஸ் ஒன் கெட் ப்ரிண்ட் அப்படின்னு. ஸோ இதை நான் ஏன் எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியணும், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. யூஸ்வலாக ஒரு இஃப் பிளாக் எதுனா ஒரு பிளாக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் வந்து ஸ்கிப் பண்ணணும், அதாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் எந்த ஃபார் லூப்புக்குள்ளே நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார் லூப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இது ப்ரிண்ட் ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிண்ட் ஆகுது, டேரெக்டாக இந்த ஃபார்க்கு வெளியே வந்துடுவீங்க, அதாவது அவுட் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். இது ஃபார் லூப்பில் மட்டும் இல்லை, வைல் லூப்ஸ்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூக்கும் பிரேக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அது வந்து எக்ஸாம்பிள் மூலமா காட்டுறேன். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான், பிரேக் இருக்கிற இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு எழுதியிருக்கான். ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிரேக்கோட எக்ஸாம்பிள் அவுட் புட்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கே தெரியுது.
அதாவது நம்பர் இஸ் ஃபைவ், நம்பர் இஸ் ஃபைவ் பிரேக்கிங். இன்னும் வந்து பிரேக் ஐ வெளியே வந்துடும், ஃபார் லூப்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிகியூஷன் முடியுது. ஆனால் கண்டினியூ பண்ணும்போது நம்பர் ஸ்கிப்பிங் கண்டினியூ அப்படின்ற உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடும் இம்மிடியட்டாக. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது நம்பர் சிக்ஸுக்கு போயிடும். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகாது. ஸோ 6, 7, 8, 9 பிரிண்ட் ஆகும். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் கேசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் நீங்கள் ஃபார் லூப்லேருந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா, அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸோ நீங்களே ட்ரை பண்ணிக்கலன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ். பாஸ் வந்து கொஞ்சம் இப்போ சொன்னால் அவ்வளோவா புரியாது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்கினாரியோ வரும், அப்போ நான் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.